உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு தந்து வலிமைப்படுத்துங்கள். வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில். கடந்த 6ஆம் தேதி சென்னையிலிருந்து புறப்படக்கூடிய நெல்லை எக்ஸ்பிரஸில் வந்து சோதனை போடுறாங்க பறக்கும்படை அதிகாரிகள். அப்படி பறக்கும்படை அதிகாரிகள் சோதனை போட்டதில் ஒரு 3 பேர் மட்டும் பரவ பறந்துருக்காங்க, தூக்குடா அப்படின்னு ஒரு 3 பேரை பிடிக்கிறாங்க. பிடிச்சி விசாரணை செய்கிறாங்க. விசாரணை செஞ்சதில் அவங்ககிட்ட வந்து ஒரு 4 கோடி ரூபா பணம் இருந்திருக்கு மக்களே. அப்படி இருக்கும்போது அவர்கள் விசாரிக்கிறப்ப பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. 6ஆம் தேதியிலேருந்து இப்போ வரைக்கும் விசாரணை போட்டது, இன்றைக்கி தான் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. எஃப்ஐஆரில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து மக்கள்கிட்ட சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் பாஜகவை நாம் எப்படி அணுக வேண்டும் என்பதை இந்த கட்டுரையில் நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் தேர்தல் ஆணையம் எந்த மாதிரி செயல்பட்டு கொண்டிருக்குங்கிறதையும் பார்க்கணும். தமிழ்நாடு காவல்துறை, திமுகவுடைய காவல்துறை எந்த மாதிரி செயல்பட்டு இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்தாங்கல்ல. அதற்காக தான் இந்த பதிவு மக்களை பார்த்தலாமா. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தென்னகம், நான் உங்கள் விஷ்ணு. தன்னத்தை யாரா சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அடைஞ்சிருங்க. எவன்டா மூர்க்கமாக சண்டை போடுவான்னு பார்க்குறான். இங்கே வரான் தென்னகத்துக்கு வரும்போது தென்னறான். கடந்த 6ஆம் தேதி சோதனை போட்டு 3 பேரை தூக்குறாங்க. தூக்குனதில் விசாரித்ததில் 4 கோடி ரூபா கையில் இருந்திருக்கு, பிடிச்சிட்டாங்க. நம்ம ட்ரெயினில் நெல்லை எக்ஸ்பிரஸ் என்னப்பா 4 கோடி ரூபா கொண்டு போயிருக்கிறது நல்லா தெரியுது. இது வந்து தவறான முறைக்கு கொண்டு போகக்கூடிய பணம் தாங்கிறது நல்லா நமக்கே தெரியும். சாதாரண மனுஷன் கூட, பெரிய அளவில் யோசிக்காத மனுஷன் கூட தெரியும், 4 கோடி ரூபா ட்ரெயினில் வச்சு கொண்டு போகிறாங்க அப்படின்னா அது தவறான பணம் தாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போ தூக்குறாங்க. தூக்கி விசாரணை நடத்துனதுல இன்றைக்கி வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா, அந்த 3 பேர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. அதில் என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த பணம் 4 கோடி ரூபாங்கிறது வந்து நயினார் நாயந்தனுடைய பணம் தான். அதாவது பாஜக சார்பாக நெல்லையில் போட்டியிடக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவருடைய பணம் தான் அந்த 4 கோடி ரூபா. இந்த பணத்தை சென்னையில் இருக்கக்கூடிய ப்ளூ டைமண்ட், நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ப்ளூ டைமண்ட்ங்கிற ஒரு ஹோட்டலில் ஆசை தம்பிங்கிற ஒரு நபர் தான் எங்கள்கிட்ட கொடுத்து அனுப்புனாரு அப்படிங்கிறதையும் அந்த 3 நபர்கள் வாக்கு மூலமாக கொடுத்திருக்கிறார்கள் இன்றைக்கு. இதனை தொடர்ந்து இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, சென்னை தாம்பரம் காவல்துறை அதிகாரிகள் செஞ்சுருக்காங்க, நேரடியாக நெல்லைக்கு போய் நயினாநந்தன் வந்து நேரடியாக அவர் ஆஜராகன்னு சொல்கிறக்காக சம்மன் கொடுப்பதற்காக போயிருக்காங்க. அங்கே அவங்க இல்லைன்றதுனால நயினாநந்தன் அவருடைய உறவுக்காரங்கள்ட்ட சம்மனை கொடுத்துட்டு 22ஆம் தேதி வந்து ஆஜராயிருங்க, உங்களை விசாரணைக்கு விசாரிக்கணும்னு சொல்லி காவல்துறை வீரர்களும் கிளம்பி வந்திருக்குங்க. இதுதாங்க சம்பவம். இப்போ என்னென்னா, முதல்ல வாக்குக்கு பணமே கொடுக்க மாட்டேன்னு ஒரு ஆனால் நாங்கள் தான் உண்மையிலும் பணமே கொடுக்க மாட்டோங்கண்ணா, ஆனால் நேர்மையாக தேர்தல் எதிர்கொள்வோங்கண்ணா அப்படின்னு அண்ணாமலை உருட்டிட்டு இருந்தாப்புல. அப்போ அந்த நபரை இப்போ பின்னாடி பார்த்துக்கலாமா, பின்னாடி பார்த்துக்கலாம். இப்போ 3 நபர்கள் யார் அப்படி பார்த்தா, அதில் ஒரு அந்த 3 நபர்களில் அந்த பணம் கொண்டு போனாங்க. அந்த 3 நபர்கள் ஒரு நபர் வந்து நயினார் நாயந்தன் அவருடைய அந்த ப்ளூ டைமண்ட்ங்கிற ஹோட்டலில் வேலை செய்யக்கூடியவர். இப்போ நயினார் நாயந்தன் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, அந்த 3 பேருக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அந்த பணமே என்கிட்ட கிடையாது பாஸ், சத்தியமாக சொல்கிறேன் பாஸ், 4 கோடி ரூபா நான் கண்ணில் கூட பார்த்ததில் பாஸுங்கிற அளவுக்கு நயினார் நாயந்தன் அவர்கள் வந்து நடந்திருக்காப்புல. ஏன்னா ரிமார்க் ஆயிரும்ல, இந்த இவர் வந்து நயினார் நாயந்தனுடைய பணம் தான் 4 கோடி ரூபா அப்படின்னு சொன்னால் பாஜக பணம் கொடுக்குதுங்கிறது வந்து ரிமார்க் ஆயிரும். மார்க் ஆச்சுனாலே பாஜக சார்பாக போட்டிடக்கூடிய எல்லா தொகுதிகள்லையுமே பாஜகவிற்கு பெருத்த அடிபிடுக்கும். பாஜகனாலே இப்போ அவங்க காசு கொடுத்தாங்கப்பா அவங்க வேட்பாளர் அப்படின்னு வெளிப்படையாக வந்து குறிப்பிட்டு இவங்க தான் அப்படின்னு சொல்லி பாஜகவுடைய அரசியல ஆட வைக்க முடியும்ன்றதுனால அந்த காசு மட்டும் வந்து இப்போ நயினார் நாயந்தன் பக்கம் திரும்பிடக்கூடாது. 4 கோடி ரூபா அவர்கிட்ட சொன்னால் அரசியலுக்கே பிரச்சனை இருக்குது, பாஜகவுடைய அரசியலுக்கே தமிழ்நாட்டில் பிரச்சனை இருக்குன்றதுனால 4 கோடி ரூபா ஏன்ட்டு இல்லை அப்படின்னு நழுவிட்டாராங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது. இப்போ என்னென்னா, இந்த 3 நபர்களும் பிடிச்சாச்சு, 6ஆம் தேதியே பிடிச்சாச்சு, பிடிச்சி விசாரணை பண்ணுறாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க, நயினார் நாயந்தன் தான் பணத்தை வந்து பட்டுவாடா பண்ணுறது தான், வாக்குக்கு பணம் கொடுக்கறதுக்கு தான் நாங்கள் கொண்டு போனோம், எங்களுக்கு இந்த மாதிரி ஆசி தம்பிங்கிறவர், இந்த மாதிரி நயினார் நாயந்தனுடைய ஹோட்டலில் வேலை செய்யக்கூடிய ஆசி தம்பிங்கிறவர் தான் எங்களுக்கு கொடுத்தனுச்சாருங்கிறத வெளிப்படையான வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுச்சு. இப்போ காவல்துறை அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கணும், தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுக்கணும், எங்க சம்மன் கொடுக்க போயிருக்காங்க. இன்னைக்கு சம்மன் கொடுத்தா 19ஆம் தேதி தேர்தல் இருக்கு, அதுக்குள்ளே விசாரணை பண்ணி ஏதாவது முடிவு வரணும்ல. ஒன்று இவற்று பணம் இல்லைங்கிறத நிரூபி சொல்லுங்க, இல்லை இல்லை இவற்று பணம் தான் அப்படின்னா அதற்கான தண்டனை கொடுக்கணும்ல, கொடுக்கணும்ல, அவரை தேர்தலேருந்து நிராகரிக்கணும்ல. தேர்தலெல்லாம் முடிஞ்சு 22ஆம் தேதி எதுக்கு விசாரணை போடுறீங்க, எதுக்கு ஆஜராக சொல்கிறீங்க, 22ஆம் தேதி ஆஜராக சொல்லியிருக்காங்க விசாரணைக்கு வாங்கினீங்க அப்படின்னு திமுக காவல்துறை சார்பாக போய் சம்மன் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு 22ஆம் தேதி எதுக்கு ஆஜராக அணுங்கிறேன் நான், 19ஆம் தேதி தேர்தல் வச்சுக்கிட்டு காசு வந்து கையும் கொள்ளமாக சிக்கிருச்சு, விசாரணைக்கு வந்து நாளைக்கு வர சொல்லணும் தானே, இல்லை நீங்களே போய் விசாரிக்க வேண்டும் தானே, என்ன எங்கள் வீட்டில் சோதனை போட்டு விசாரிச்சிங்களேனையா, உட்காந்து அவ்வளோ நேரம் விசாரிச்சிங்க. இடுமான காத்தி எனக்கு வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்புறது, வந்துருங்க காத்தி நீங்கள் வந்து ஆஜராயிருங்க சொல்கிறது, ஏன் அது மாதிரி நீங்கள் அனுப்புறது நேரடியாக போகிறீங்களா. இப்போ என்ன கேட்குறேன்னா, தேர்தல் 19ஆம் தேதி இருக்குது,
அதற்கு முன்னாடி ஏதாவது ஒரு நாள் நீங்கள் கட்டாயமாக வந்து நீங்கள் வந்து ஆஜராகிதான் ஆகணும், இல்லைன்னா நாங்கள் அதிகாரிகள் நாங்கள் நேரம் வந்து விசாரிக்கிறவங்கள ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ண முடியாதா? பண்ண முடியாதா? உங்கள் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்க, ஆதாரத்தோடு பிடிபட்டுருக்காங்க, வாக்குமூலம் கொடுக்குறாங்க மூணு பேர், இவங்க தான் நயநாராயணன் தான் காசு கொடுத்தாருங்கிறத வாக்குமூலம் கொடுத்துறாங்க. என்னங்க என்ன ஒரு நடவடிக்கை இல்லாமல் 22ஆம் தேதி எப்படி எந்த முறையில் நீங்கள் 22ஆம் தேதி ஆஜராக சொல்கிறது காவல்துறை எப்படி சொல்லுது? இதே போல் நம்ம வேறு ஏதாவது ஒரு ஆள் சிக்கியிருக்கானுங்களே, பாஜக விட்டுருங்க, பாஜக நயினா நாகேந்திரன் பாஜகங்கிறத விட்டுருங்க, வேறு ஏதோ ஒரு சுயேட்சை வேட்பாளரோ இல்லை வேறு ஏதோ ஒரு வேட்பாளர் திமுககாரன் கூட வச்சுக்கலேன், திமுககாரன் சிக்கியிருந்தா இதே போல் பண்ணியிருப்பீங்களா? தேர்தல் ஆணையம் பொறுத்த வரைக்குமே பாஜகவுடைய கிளைப்பிரிவு போல் தான் செயல்பட்டுருக்கு, நம்ம குற்றச்சாட்டை தான் வைக்கிறோம். இது திமுககாரன் சிக்கியிருந்தா விட்டுருப்பீங்களா? நாங்கள் சும்மா பரப்புரை போயிட்டுருந்தோம், சீமான கரை மறைச்சு காசு எதுவும் வச்சுருக்காரா பார்க்குறது, காசு சிக்கிருச்சு, காசு வந்து இங்கே எங்கே இருங்க, முதல்ல 4 கோடி ரூபாய் எவனாவது வந்து ட்ரெயினில் வச்சு கொண்டு போவானா? நீங்களே சொல்லுங்கள் மக்கள், 4 கோடி ரூபாய் எவனாச்சும் கொண்டு போவானா? ஒரு 30,000 40,000 வந்தாலே பாக்கெட்டில் வச்சு கொண்டு போக வந்து பயமாக இருக்கும், ஒரு காரில் போயிடுவோம், ஒரு சேஃபாக இருக்கும், நம்ம வந்து பாதுகாப்போடு போகணுன்னு, ஏன்னா திருட்டு போயிடுவாங்க, ஏதோ ஒருத்தர் தவறிடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்றால, ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 இருந்தாலே வந்து பஸ்ஸில் ஏறுறதுக்கோ ட்ரெயினில் ஏறதுக்கோ யோசிப்பாங்க மக்கள். 4 கோடி ரூபாயை 3 பேர் சேர்ந்து ட்ரெயினில் கடத்துறதுக்கு வேலையை பார்த்துருங்க அப்படின்னா அதிலே தெரியுது தவறான பணம்னு, தவறான பணம்னு அவரே முன்னே சொல்லிட்டாங்களே, நயினாராயணன் தான் கொடுத்துருக்காப்ல அவர்கிட்ட பணம் தாங்கிறத சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்ன? அப்போ தூக்கி கைது பண்ணி விசாரணை பண்ணி அவரை வந்து நீக்கணும், அவரை தேர்தல் போட்டிட்டு முடியாத அளவுக்கு செய்யணும். நயினாராயணன் மட்டும் கிடையாது, அந்த கட்சியை தடை செய்யலாம்ல, நீ போட்டிடக்கூடாதுங்க, ஒரு 10 வருஷத்துக்கு செய்யலாம், செய்யணுங்க, அப்படி செஞ்சால் தாங்க இங்கே வந்து சரி பண்ண முடியும் எல்லாத்தையும். தேர்தலுக்கு பணம் கொடுக்கக்கூடாது, அதனால் யாரும் பணம் கொண்டு போகக்கூடாது, அதனால் தேர்தலானே நாங்கள் மறைச்சி பார்த்து தடுப்போம், எங்கேயா தடுத்து யாராவது வச்சிருக்கீங்களா? நாங்கள் நாமத்தூர் கட்சி பரப்புரைக்கு போயிட்டுருக்கோம், எங்கள் வண்டி மறைக்கிறது, மறைச்சிட்டு எல்லாத்தையும் நோட்டம் போகிறோம், நான் இருக்க வண்டியை நோட்டம் போட்டுட்டு எதுவும் இல்லையா, சரி என்ன நம்பர் பிளேட் தமிழ் வச்சுருக்கீங்க, இது உங்களுக்கு பிரச்சனை தேர்தல் ஆணையத்துக்கு, நம்பர் பிளேட் தமிழ் வச்சுருக்கு உங்கள் பிரச்சனையா, உங்கள் பிரச்சனையா? காசை பிடிச்சிட்டு இருக்கேன் அவனை அவளை இது பண்ண தேவையில்ல, எங்கிட்ட 1.5 மணி நேரம் பேசுறது, அதுக்கப்புறம் நாங்கள் பேசி சீசி முடிச்சதுக்கப்புறம் சரி போயிட்டு வாங்க, தம் நம்பர் வந்து தமிழ் தமிழ் இதில் நம்பராக போடுங்க, தமிழில் போடாதீங்க, நம்பர் பிளேட் தமிழில் போடாதீங்க, நம்பராக போடுங்கிறது நம்மளை, ஒரு நம்பர் பிளேட் தமிழ் வச்சா குடையிறது போட்டு அவங்க 4 கோடி ரூபா கொண்டு போயிட்டு இருக்கா, அங்கே பிடிக்கிறது கிடையாது. இது என்ன மாதிரி ஜனநாயகம் யோசிச்சு பாருங்கள். தேர்தல் ஆனால் என்ன பண்ணுது, திமுக காவல்துறை என்ன கிழிக்குது, அப்புறம் கேட்குங்க தோணும்ல, அப்புறம் 19ஆம் தேதி தேர்தல் வச்சு 22ஆம் தேதி நீங்கள் ஆஜராக சொல்கிறீங்க, முழுக்க முழுக்க வீணா போன நாடாக மாறிட்டு இருக்கு மக்களை, ஜனநாயகங்கிறது ஒன்றுமே கிடையாதுங்க, ஒன்றுமே கிடையாது. இதே இடத்துல நம்ம மாட்டியிருந்தோம்னா நாம் தமிழ் கட்சியோ இல்லை மற்ற கட்சி ஏதோ ஒரு கட்சியோ சிக்கிதான் வச்சுக்கோங்க, இதான்டா சாக்குன்னு சொல்லி கதை முடிச்சிருப்பாங்க, ஏன் கட்சிக்கே தடை போட்டுருப்பாங்க, பணத்தை கடத்திட்டாங்க அப்படின்னு. ஓ ஐயோ, அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு மக்கள் யோசிச்சு பாருங்கள், இவங்களையும் நம்பி பாஜக நம்பி பாஜக வந்துடும், தாமரை மலர்ந்துடும், என்னங்க என்ன நேர்மையாக நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்க தேர்தலில் பாஜக? தேர்தலில் நேர்மை எதிர்கொள்கிறீங்களா? முதல்ல மத்தியில் ஆளக்கூடிய கட்சிங்கிறீங்களா? தேர்தல் நேர்மை எதிர்கொள்கிறீங்களா? ஏய் சும்மா உருட்டாதீங்கய்யா, எல்லா ஊர்லேயும் காசு கொடுக்குறாங்க பாஜகங்காரங்க எல்லாருக்கும் தெரியும், யோகே சிகாமணியில் வர பேசுறது, நாங்கள் காசுலாம் கொடுக்க மாட்டோம், தாமரை மலத்தே தீர்வோம், கிளிப்பீங்க நீங்கள் அப்படியே, காசு கொடுக்கல நீங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லு ஒரு பாஜகக்காரனும், ஏன்னா இப்படி உருட்டிட்டு அலையிறீங்க, ஏன் அப்படி அலையிறீங்க? இப்போ என்ன பெரிய விஷயம்னா, திமுக அதிமுக காச்சும் கிளைச்சல வச்சுருக்கேன் கடைக்கூடியங்கும், அடுத்த நொடி கூட காசை கொண்டு போய் சேர்த்துருவான் பணத்துக்கு, இந்த ஓட்டுக்கு வந்து பணத்தை கொண்டு போய் சேர்த்துருவான். ஆனால் பாஜகக்கு அது இல்லை, உண்மையாகவே இல்லை, பாஜகக்காரங்களே அப்படி இப்படின்னு சொல்லி எங்கிட்ட காசை கொண்டு வந்து பட்டுவோட அப்படிலாம் பார்த்தா அதையும் கட்டையை போட்டு பிடிச்சிக்கிட்டு இருந்தா இப்போ வெல்றதா இல்லையா, நாங்கள் பாஜக எங்கிட்டு மரம் மலர்றது அப்புறம் அப்படிங்கிற ஒரு மனநிலை அவங்களுக்கு வந்திருக்கு நேரம். எனக்கு தெரிஞ்சு இவர் மீது இந்த வரையும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, நடவடிக்கை எடுக்கவே மாட்டாங்க, இது விசாரணை தள்ளி போடும்போதே தெரியலாங்க, ஆஜராகிறது நீங்கள் இது நீங்களே சொல்லுங்க மக்களை, 6ஆம் தேதி பிடிச்சிருக்காங்கல்ல, ஒரு கடைசியில் மறுபடியும் சொல்கிற ஒருத்தர் 6ஆம் தேதி பிடிச்சிருக்காங்கல்ல, இன்றைக்கி வந்து 15ஆம் தேதி ஆச்சுல, 19ஆம் தேதி தேர்தலுங்க, அதுக்கு இப்போ 17ஆம் தேதியோ இல்லை 16ஆம் தேதியோ ஏதோ ஒரு நாளில் வந்து நீங்கள் கூட போய் இந்த தேர்தல் அதிகாரிகளை கூட போய் நீங்கள் விசாரிக்கலாம்ல, என்னையே விசாரிச்சிங்களப்பா, என்னையே அதிகாரிகள் விடிய காலையில் வந்து எங்கள் வீட்டில் தட்டி ஒரு 6-7 பேர் உட்காந்துக்கிட்டு அந்த கேள்வி கேட்டீங்களே, நான் அதான் கேட்குறேன் இப்போ நான், அப்போ தவறு நடந்திருக்குமோ அதை சரி செய்யணும், அப்போ குற்றவாளியில் கண்டுபிடிக்கின்றக்காக தானே வந்தீங்க, நான் ஒரு குற்றம் பண்ணுறதுனால திரும்பி போயிட்டீங்க இவர் பண்ணியிருக்கான்னு தெரியுதுல, போய் விசாரிங்க, குறுக்கு கேள்வி கேளுங்க, அப்போ எப்படி என்ன பண்ணுவீங்க? தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் 22ஆம் தேதி விசாரிச்சு என்ன, இனிமேல் இந்த வளர்மதி வயசுக்கு வந்தான் வரலாற்று அண்ணங்கிற கதையா, இனிமேல் வர வளர்மதி வயசுக்கு வந்தானா வரலாற்று அண்ணன், தேர்தல் முடிஞ்சிருமே அவர் போட்டிட்டோம்ல ஓட்டு உழுந்துருமே,
என்ன மாதிரி நாடகம் நடந்துட்டு இருக்குங்கிறத மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இதான் சம்பவம் மக்களே. இது மீறி நீங்க பாஜக ஓட்டு போடணுமா? நேர்மையாக தேர்தல் எதிர்கொள்ளக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி தான். நெல்லை வாழ் மக்களே, நாம் தமிழ் கட்சிக்கு மைக் சின்னத்தில் வாக்கு செலுத்துங்க. நாங்கள் தான் நேர்மையை எதிர்கொள்கிறோம். பணம் இங்கேங்க, தேர்தல் நேர்மையை எதிர்கொண்டாதான் சரியான தலைவர் உருவாவாங்க. இப்போ காசை கொடுத்து ஓட்டுகளை வாங்கிட்டு இருந்தா எப்படி நேர்மையான தலைவர்கள் உருவாவாங்க? அயோக்கிய போய் தான் உருவாவான். அதை மட்டும் மனசு வச்சுக்கோங்க. வரக்கூடிய தேர்தலில் மைக் சின்னத்தில் வாக்கு செலுத்துங்க. நன்றி, வணக்கம்.